ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் த பட்டிங் ரோசாரியன். காய்ஸ், இன்னியோட இந்த வீடியோவில் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ரோசஸ்க்கு ஒரு ரொம்ப மிக சிறந்த ஒரு ஃபீட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அந்த ஃபீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது, டிஏபி, டை அமோனியம் ஃபாஸ்ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒரு உரம். இது வந்து சாலிட் ஃபார்மில் இருக்கும். இது வந்து இந்த மாதிரி கிரானியூல்ஸாக இருக்கும் உங்களுக்கு. இது ஆக்சுவலி ஒரிஜினலாக இல்லையான்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இது வந்து கிரே கலரில் இருக்கும் உங்களுக்கு, சிமெண்ட் கலரில். தண்ணியோட இது பட்டுச்சுன்னா, தண்ணியோட காண்டாக்டில் வந்துச்சுன்னா, இந்த மாதிரி இது வந்து எல்லாமே ஒரு மாதிரி பிளாக் கலரில் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து இப்படி ஆக ஆரம்பிச்சிருச்சுனாலே வந்து இது டிஏபி அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு வந்து என்ன காட்ட போகிறேன்னா, டிஏபி நான் எப்படி ரோசஸ்க்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் காட்ட போகிறேன். ஸோ இது என்னோடய ரோஸ் செடி. இது வந்து எங்கிட்ட ஒரு 1 இயராக இருக்குது. ரொம்ப நல்ல, இது வந்து என்ன வெரைட்டி அப்படின்னா வந்து ஏஞ்சல் ஃபேஸ் வெரைட்டி. சூப்பரான ரோஸு, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது செடி. இது வந்து ஒரு 12-inch பாட்டில் நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேல் மண்ணை நல்லா வந்து கிளறி விட்டுக்கணும். மேல் மண்ணை கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் சுற்றி டிஏபி போடுவோம். இன்னொரு விஷயம் என்ன நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னா, மண் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷனில் நீங்கள் வந்து இந்த டிஏபி போடக்கூடாது. மண் வந்து கொஞ்சம் வெட்டாக இருக்கணும். எங்கள் ஊரில் கண்டினியூஸாக மழை இருந்துச்சு, அதனால் வந்து நான் அப்படியே வந்து 2 நாளாக தண்ணி ஊற்றாமல் இப்போ அப்படியே கிளறும்போது கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ இதில் வந்து டிஏபி போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடுவேன். பாருங்கள் எவ்வளோ நியூ ஷூட்ஸ்லாம் வந்திருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப த்ரிப்ஸ் அட்டாக்லாம் இருக்குது. நான் வந்து மருந்தெல்லாம் தெளிக்கணும், நான் ஒன்றும் எதுவும் தெளிக்கலை. கொஞ்சம் ரொம்ப மழை அந்த மாதிரி இருந்ததுனால நான் வந்து எதுவும் பெருசாக தெளிக்க முடியல. ஆக்சுவலி லாஸ்ட் சண்டே நான் வந்து இதில் ரோஸ் மிக்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபீட் வந்து கிடைக்குது, ஒரு பவுடர் கிடைக்குது எங்கள் ஊர்லலாம். நிறைய இடத்துல உங்களுக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நர்சரியில் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது, அதை நான் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ ஒரு 1 வீக் அப்புறம் இந்த டிஏபி எனக்கு ரொம்ப நாளாக கிடைக்காமல் இருந்துச்சு, இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்துட்டேன் நர்சரி போயிட்டு. ஸோ இதை எப்படி கொடுக்கணும் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஒயிட் ஒயிட்டாக நீங்கள் பார்க்குற கிரானியூல்ஸ் வந்து லாஸ்ட் டைம் ரோஸ் மிக்ஸ் நான் கொடுக்கும்போது ஒரு சிலது ஒழுங்காக மக்கலை, அதுதான். அதை நான் வந்து சிலதெல்லாம் அப்படியே பொடிச்சு போட்டுட்ருக்கிறேன். பாருங்கள் அப்படியே இது உதுத்து விட்டாலே அப்படியே பவுடர் மாதிரி, ஒயிட் கலர் பவுடர் மாதிரி வரும். அதை தான் நான் பொடிச்சு எடுத்துகிட்ருக்கிறேன். இப்போ நான் இந்த டிஏபி உங்களுக்கு கொடுத்து காட்டுறேன். டிஏபி வந்து சிறிது அளவில் தான் எடுத்துக்கணும், ரொம்ப நிறைய எடுத்துக்கக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்கணும். தொட்டிக்கு ஏற்ற மாதிரி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். ஒரே இடம் போடாமல் இந்த மாதிரி சுற்றி நீங்கள் போடணும். இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் ஊரில் வெயில் அதிகமாக இருக்குது இல்லை வெயில் இருக்குனாலே தயவுசெய்து இதை காலையில் போட்டுறாதீங்க. இது வந்து மாலை நேரத்தில் தான் போடணும். சன்செட் ஆகிற டைமில் தான் நம்ம இதை வந்து போடணும். அப்போ தான் வந்து இது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். போட்டுட்டு இம்மிடியேட்டாக நம்ம தண்ணி ஊற்றிடணும். இது பாருங்கள், இது அடுத்த செடி. இது வந்து கொஞ்சம் ஒரு 4 மந்த்ஸ் தான் ஆகுது இதை வாங்கி, சின்ன செடி தான். அதனால் இதில் நான் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்த செடியை விட கொஞ்சம் கம்மியாக கொடுப்பேன். நீங்கள் வந்து அதுதான் உங்கள் செடியோட ஹெல்த்து, செடியோட பாட் சைஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபீட் கொடுங்க. அப்போ தான் உங்கள் பிளான்ட்டுக்கு வந்து அது கரெக்டாக வந்து இருக்கும். ரொம்ப ஓவர் ஃபீட் பண்ணாலுமே அதில் நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்காது, கருகி போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் இப்போ நான் வந்து ஒரு 4:45 ஆகிட்டுருக்கு டைம் சாயந்தரம், அதனால் நான் இப்போ கொடுத்துட்ருக்குறேன். எங்கள் ஊரில் கொஞ்ச நாளாகவே வெயில் கிடையாது, அதனால் நான் வந்து எனி டைம் கொடுக்கலாம். உங்கள் ஊரில் வெயில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சாயந்தரம் டைமில் கொடுங்க. கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாயில் வந்து ஈரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் சாயந்தரம் கொடுக்குறீங்கன்னா காலையில் தரவாக வாட்டர் பண்ணிடுங்க. உங்கள் ஊரில் வெயில் நல்லா இருக்குன்னா காலையில் தரவாக வாட்டரிங் பண்ணிடுங்க. சாயந்தரம் வந்து இதை நம்ம வந்து கொடுத்துடலாம். கொடுத்தக்கப்புறம் மறுபடியும் நம்ம வாட்டரிங் பண்ணணும். அப்போ தான் அது வந்து நம்மளுக்கு எஃபெக்ட் நல்லாயிருக்கும். அதோடய ஹீட் வந்து உடனே செடிக்கு வந்து படாமல் செடிக்கு வந்து க்ரோத் எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த செடியில் நான் எவ்வளோ கொடுக்குறேன் பாருங்கள், நான் வந்து இவ்வளோ தான் எடுத்துருக்கிறேன். போன செடிக்கு எவ்வளோ எடுத்தேன்னா அதை விட நான் கம்மியாக எடுத்துருக்கிறேன். என்கிட்ட வந்து மாடியில் சுமார் ஒரு 60-65 செடிகள் இருக்குது, ரோசஸ்ஸு. ஸோ எல்லாத்தையுமே இதே மாதிரி நான் கிளறி வந்து நான் வந்து இதில் டிஏபி கொடுத்துட்டு தண்ணி ஊற்ற போகிறேன். ஆக்சுவலி இப்போ எனக்கு வந்து தண்ணி மேலே கொண்டு வரத்துக்கு எனக்கிட்ட இப்போ வசதி இருக்கலை, பைப் இருக்கிறதுனால ரொம்ப டைம் ஆகும்ட்டு நான் வந்து தண்ணி மேலே எடுத்துகிட்டு வரல. உங்களுக்கு ஜஸ்ட் நான் இந்த வீடியோ மட்டும் காட்டுறேன். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டை இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அமேசிங்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நிறைய நியூ ஷூட்ஸ் வரும், நிறைய பட்ஸ், நிறைய பூக்கள் நல்லா பூக்கும். பிளான்ட்டோட ஹெல்த் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதுதான் இந்த எல்லா பிளான்ட்ஸ்க்கும் நான் வந்து இதை ரீசெண்டாக வாங்கி நான் கொடுத்துட்ருக்குறேன். இது நான் இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ண பிளான்ட்ஸ், ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்திருக்குது. கண்டிப்பாக நீங்களும் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். டில் தென், குட் பை.